ஜானகீகாந்தஸ்மரணம் ஜே ஜே ராம ராம ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினம் ஜெய் சத்குருஸ்வாமினம் ஜெய். அதை கேட்ட பரீட்சித்துக்கு இந்த சந்தேகம் வந்து அப்போ சுகபிரம்மன் சொன்னார் பாகவதத்தில், பகவானோட யாரெல்லாம் சம்பந்தப்படுறாளோ எல்லாருக்கும் மோட்சம். இவனுக்கு மோட்சம் அவனுக்கு மோட்சம்னு இல்லை, எல்லா சகலமான பேருக்கும் மோட்சம். சிசுபாலனுக்கு மோட்சம், கம்சனுக்கு மோட்சம், இப்படி எல்லாருக்கும் மோட்சம். பகவானோட சம்பந்தப்பட்டவா எல்லாருக்கும் அப்படின்னு மேலோட்டமாக பதில் சொல்லிட்டார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதங்கிற புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுட்டார். அப்புறம் வியாசருக்கே தோணித்தது, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நன்னா சொல்லியிருக்கலாம், மேலோட்டமாக இந்த பூதனா மோட்சத்தை சொல்லிட்டோம், இதை நன்னா சொல்லுவோம் அப்படின்னு கண்ணை மூடின்னு அப்படி ஒரு தடவை பார்த்தார். பூதனா மோட்சம் கரெக்டாக வந்தது அவருக்கு. அப்போ அதை எழுதுறார். என்ன சொல்லி எழுதுறார் அப்படின்னா, நீங்கள்லாம் வாமனாவதார சரித்திரம் கேட்கிறேன், மகாபலியினுடைய யஜ்ஞ வாட்டத்துக்கு. ஆமாம், மௌஞ்சியா மேகலையா வீதம் உபவீதா ஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம். இப்படி அழகா வரார். தன்னர்மதாயாஸ்தட தீர உத்தரே, அப்படி அற்புதமாக நர்மதா நதியினுடைய ஒரு கரையில் பண்ணுறான். அற்புதமான மகாபலி யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு அவர் வரார். அவர் வந்தால் குஞ்சு குழந்தை, கையில் ஒரு அழகான தீர்த்த பாத்திரம், ஜப மாலை போட்டுருக்கார், கோபி சந்தனட்டுருக்கார், கையில் ஒரு கொடையை வச்சுருக்கார், வசீகரமான முகம், அழகான அழகு சொற்றது அப்படியே வருது அந்த வாமன மூர்த்தி. அவர் யாகசாலைக்குள்ளார வரும்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று வரணும் வரணும்னா, அங்கே இருக்கிற சதஸ்யர்கள்லாம் வரணும்னா, பக்தர்கள்லாம் வரணும்னா, ரித்விக்கெல்லாம் வரணும்னா, அது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை. அந்த அக்னியில் இருக்காரே காருகவத்தின் தட்சிணா அக்னி ஆகவனீயத்தில் இருக்கக்கூடிய யஜ்னேஸ்வரன், அவன் எழுந்து நின்று வரணும் வரணும்னா, ஆரே வாமனமூர்த்தியா, இத்தனை பேர் அழகாக அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வரணும் வரணும்னு சொல்கிறதே, அந்த மகாபலிக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. அந்த குழந்தை அப்பா அம்மா யாகம் பண்ணுறது இந்த யாகசாலையில் அப்படி குறுக்க குறுக்க போயிட்டு போயிட்டு விளையாடிண்டே இருக்கு. எல்லாரும் அந்த குழந்தைய அப்படி பார்த்து வரணும் வரணும்னு கூப்பிடுறதே, இந்த விளையாடிட்டு இருக்கிற குழந்தை அப்படி திரும்பி பார்த்தது, என்னமோ எல்லாரும் ஒருத்தர வாரம் வாங்கன்னு கூப்பிட்றாளே யாரு தானே அப்படி பார்ப்போன்னு அப்படி எப்படி பார்த்து தான் வாமனமூர்த்தி அழக சொட்ட சொட்ட நிற்கிறது, அப்படி அழகா நிற்கிற, அப்படி அழகா நிற்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே ஸ்திரீத்வம் இல்லையோ, உடனே அந்த குழந்தை நினைச்சதான் அந்த வாமனமூர்த்தியை பார்த்து, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கேன் இந்த குழந்தை, இது மாதிரி நமக்கு ஒரு புள்ள இருந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இவன் நினைச்ச உடனே அந்த வாமனமூர்த்தியாக இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு தெரிஞ்சுது, இந்த குழந்தை நன்னா நினைக்கிறாள், தன்னை நினைக்கிறாள். இதெல்லாம் தெரியுமா? நான் தெரியும், ராமாயணத்திலையும் அந்த மாதிரி சீன் உண்டு. என்ன, சுமந்திரன் கொண்டு போய் காட்டில் விட்டான், கையை பார்த்து பார்த்து அழுதான் சுமந்திரன், அட பாவி இந்த கைதானே ராமனை கொண்டு போய் காட்டை கொண்டு விட்டது, தேர் ஓட்டினது இந்த கைதானே, இந்த மகாபாவியான இந்த கையால் தான் நான் தேரை ஓட்டி இந்த மகாபிரபுவை கொண்டு போய் காட்டில் விட்டேன் நான் அப்படின்னு அழுதுண்டே இருந்தான். பார்த்து பார்த்து அழுதான். அப்போ அவன் நினைச்சான், 14 வருஷம் கழித்து திரும்பி ராமன் வரும் பொழுது நம்மளே இதே குதிரை இதே தேர் இதே கைகளோடு போய் ராமனை அழைச்சின்னு வந்து அயோத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு 14 வருஷம் தபஸ் பண்ணிகிட்டே இருந்தான்.
ஆனால் நடக்கலை. ஏன் நடக்கலை? சுவாமி புஷ்ப விமானத்திலேருந்து வந்து இறங்கினதும் அந்த பரதாதிகள் நேராக போய் நமஸ்கரித்து அழுததும் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் ராமனை பார்த்த கோலாகல உற்சாகம். இப்போ பாருங்களேன், ராமர் அயோத்திக்கு வந்து விட்டார்ன உடனே கூட்டத்தை பார்த்தேல எல்லாரும் ஓடி வரா இல்லையா, ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்க. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணும் அயோத்தியா. இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள். இன்னும் நாளாக நாளாக அயோத்திக்கு எத்தனை பேர் வரான்னு போய் பார்த்தா தெரியும். ஆமாம், எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஜீவ தசையில் ராமனுக்கு பிரதிஷ்டாகி கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, நம்ம கண்ணால் பார்த்துறோம் இல்லையா. இந்த பாக்கியம் நம்ம தாத்தா பாட்டாக்கெல்லாம் கிடைக்கல இல்லையா, பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம ஜீவ தசையில் ராமர் எய்தாப்புல வந்து அயோத்தியில் வந்து உட்காண்டிருக்கார், பார்க்கறதுக்கு ஒரு அழகு. இதை விட பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? அதை உணருங்கள். பகவான் நமக்கு செய்த நன்மைகளை பரிசீலனை பண்ணுங்கள். எங்கோ அப்பப்ப ஏதோ ஒன் ரெண்டு தோல்விகள் கிடைக்கத்தான் கிடைக்கும். பகவானுக்கு கிடைக்காத தோல்வியா, ராமர் அடையாத கஷ்டங்களா, கிருஷ்ணர் அடையாத கஷ்டங்களா? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரை பார்த்து சொன்னாள் காந்தாரி, துரியோதனுடைய பத்னி சொன்னாள், துரியோதனுடைய அம்மா சொன்னாள், திருதராஷ்டிரனுடைய பத்னி காந்தாரி சொன்னாள், என் குழந்தைகள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு ஒத்த காலில் நின்று நீ பிரயத்தனப்பட்டு முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணுறாய், என் வம்சம் விளங்கக்கூடாதுன்னு மெனக்கிற உன் வம்சமும் விளங்காமல் போக கடவுதுன்னு விட்டாள். அதனால தான் பிற்காலத்தில் அந்த யாதவர்கள் எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் தனக்குத்தானாவே பிராமண சாபம் வியாஜமாக யாதவ அம்சத்தை கிருஷ்ணரை அழித்தார் அப்படின்னு பாகவதம் முடிக்கும். எதுக்கு சொல்ல வந்த? அதனால் ஒரு விஷயத்தில் தலையிடுறதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, ஒரு தர்மஸ்தாபனம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த பிரபுவே. அப்படி இருக்கிறதே நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தோற்று போயிடுதுன்னா நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? பகவான் நமக்கு கொடுத்த சௌகரியங்களை மறந்து போயிடுறோம். பகவான் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன கஷ்டத்தையே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கு மனசு. இந்த மனசு ஒரு பூத கண்ணாடி லென்ஸு, அதை துளி உண்ட பெருசாக காண்பிக்கும். எதுக்கு சொல்ல வர? அந்த சுமந்திரன் திரும்பி வரும் பொழுதோ, ராமர் திரும்பி வரும்போதோ ரத்தத்தை வச்சுன்னு ரெடியாக நிற்கிறான். இந்த ராமரை திரும்பி நம்ம போய் அயோத்தியில் கொண்டு போய் இறக்கணும், அப்போ தான் இந்த ஜென்மா சபலமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பரதன் ராமரை பார்த்து நமஸ்கரித்து அழுது பிறண்டு பரத பக்தியினால் பகவான் உருகி போய் குபீர்னு பரதன் என்ன அப்படின்னா, நான் தான் தேர் ஓட்டுவேன் அப்படின்னு தேர் மேலே ஏறி ஓட்ட ஆரம்பிச்சு விட்டான். பரதன் தேர் மேல ஏறி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ராமபிரான், தேர் ஏற போறவர் அதுல மேல ஒரு ரெண்டு படி இருக்கு, அந்த படியில வச்சுதான் மேல ஏறணும் அந்த தேருக்குள்ளார. அந்த படியில காலை வைப்போன்னு அப்படி காலை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கிறார். அந்த மூலையில சுமந்திரன் அழுது நிற்கிறார். எதுக்கு அழுதான்? ராமரை காட்டில் கொண்டு விட்டேன், திரும்பி ராமனை அயோத்திக்கு அழிச்சின்னு போகிற பாக்கியம் நான் பண்ணலை, நான் மகா பாவி, ராமனை திருப்பி நகரத்துக்கு அழிச்சின்னு போகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சின்னு சுமந்திரன் ஒரு ஓரமாக கதறி அழுதான். அவன் அழுதது பகவானுக்கு தெரியறது. இந்த கால் படி வச்ச உடனே இப்படி திரும்பி பார்க்கிறார், சுமந்திரன் அழறது தெரியறது. அழுத உடனே சுவாமி என்ன பண்ணினார்? படியை விட்டு கீழே இறங்கினார். இப்படி சுமந்திரனை பார்த்தார். சுமந்திரா, 14 வருஷங்களாக பசுமாட்டினுடைய கோமூத்திரத்தால் பண்ணக்கூடிய ஆகாரத்தை உண்டே என் தியானத்தோடு இருந்த பக்தனான பரதன் ரதம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான், இப்போ அவனை இறங்குன்னு சொல்ல எனக்கு மனசு வரல, அதே சமயம் நீ தன்னை நீ என்னை அழைச்சின்னு போகலேன்னு வருத்தப்படுறேங்கிறது எனக்கு தெரியறது. கவலைப்படாத சுமந்திரா, அடுத்த ஜென்மால நான் கிருஷ்ணனாக வரும் பொழுது நீ அக்ரூரனாக வந்து பிறந்து என்னை நகரத்துக்கு அழைத்தன் வருவாயாக அப்படின்னு பகவான் அந்த கண் பார்வையிலேயே அந்த சுமந்திரனுக்கு ஒரு பதிலை கொடுத்தார், ஒரு பதிலை சொல்லிவிட்டார். அதுபோல இந்த இந்த
மகாபலியினுடைய பொண்ணுக்களே, இந்த பொண்ணும் அப்படி கண்ணால் பார்த்து இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா தேவலாம் நினைச்சா இல்லையா? சுவாமி இவ நினைச்சது அவளுக்கு தெரியறது. ஹிருஷிகேசன்னு பேர் மகாவிஷ்ணுவுக்கு. ஹிருஷிகேசன்னா என்ன செஞ்சிருமோ, ஹிருஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன். நம்ம இந்திரியம் என்னென்ன நினைக்கிறதுன்னு மகாவிஷ்ணுக்கு தெரியும். அதனாலதான் ஹிருஷிகேசம் சிந்தையானும் ஹிருஷிகேசம் நான் கம்ச மோட்சத்தில் பாகவதத்தில் கம்சன் என்னென்ன நினைக்கிறான்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல இந்த குழந்தை நினைக்கிறது முழுக்க அந்த வாமனமூர்த்தியாக இருக்கிற மகாவிஷ்ணுக்கு தெரிஞ்சது. உடனே அவர் என்ன பண்ணினார், அப்படி திரும்பி பார்த்தா, திரும்பி பார்த்து இந்த குழந்தைய பார்த்து, குழந்தை மனசால சொல்கிறார், குழந்தை இந்த அவதாரம் இந்த ராஜ்யத்தை வாங்கி தேவேந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம், நீ கவலைப்படாத, பால் ஊட்டணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட இல்லையா, அடுத்த அவதாரங்களில் நான் கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணும் பொழுது நீ பூத்தனையாக வந்து எனக்கு பால் ஊட்டுவாய், நான் உனக்கு மோட்சத்தை அளிப்பேனாக அப்படின்னு பகவான் மனசால சொன்னதாக வியாச பகவான் பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படிங்கிற புராணத்தில் எழுதுறார். பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். நீங்க வேணா பாகவதத்தில் எப்படி பரட்டி பாருங்க, ஒரு இடத்துலயாவது ராதாய பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டோ? கிடையாது. ராதா அப்படிங்கிற சப்தமே கிடையாது. ருக்மிணி கல்யாணம் இருக்கு, சத்யபாமா கல்யாணம் இருக்கு, எல்லா கல்யாணம் இருக்கு. ஆனா ராதாங்கிற ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணிண்டதாக பாகவதத்தில் இல்லை. ஆனா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ராதையும் கிருஷ்ணனும் எப்படி கல்யாணம் பண்ணிண்டாள் எல்லாம் சொன்னேன். மத்தியில கோலம் போட்டுட்டு அந்த பொம்மநாட்டி இப்படி திரும்பி வராளே சுத்தி சுத்தி, அது மாதிரி புஸ்தகத்தை எல்லாத்தையும் பண்ணினதான வியாச பகவான் ஒன்ஸ் மோர் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கிறார் இல்லையா? அது மாதிரி ஸ்காந்த புராணம் முழுக்க ஸ்கொயரா எழுதின அந்த வியாச பகவான் ஸ்காந்த புராணத்தினுடைய உபரிபாகத்தில் ஜெயந்திபுர மகாத்மியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதுற. இந்த ஜெயந்திபுர மகாத்மியம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுடைய வைபவங்களை சொல்லக்கூடியதான புஸ்தகம். அதுக்கு பேரு ஜெயந்திபுர மகாத்மியம். முகே வாரணம் துந்திலம் குக்ஷி தேசே மகாவிக்ன வித்வம்ச தக்ஷம் த்ரிநேத்ரம் கபோலே கலத்தான லோலம்பமாலம் பஜே பார்வதி புத்திரமீசம் சுராணாம். முகே வாரணம் துந்திலம் குக்ஷி தேசே மகாவிக்ன வித்வம்ச தக்ஷம் த்ரிநேத்ரம் கபோலே கலத்தான லோலம்பமாலம் பஜே பார்வதி புத்திரமீசம் சுராணாம். முகே வாரணம் துந்திலம் குக்ஷி தேசே மகாவிக்ன வித்வம்ச தக்ஷம் த்ரிநேத்ரம் கபோலே கலத்தான லோலம்பமாலம் பஜே பார்வதி புத்திரமீசம் சுராணாம். முகே வாரணம் துந்திலம் குக்ஷி தேசே மகாவிக்ன வித்வம்ச தக்ஷம் த்ரிநேத்ரம் கபோலே கலத்தான லோலம்பமாலம் பஜே பார்வதி புத்திரமீசம் சுராணாம். முதல் ஸ்லோகம் மகாகணபதிய பார்வதி புத்திரம் சுராணாம் ஈசம் பஜே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய மகாகணபதியை நான் வந்து நமஸ்கரிக்கிறேன். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே தபோ தர்ம சமிருத்திதே சுசமிருத்தே சமித் புஷ்ப குஷாபிரபிரஞ்சிதே சத்ரம் ஆரப்தவான் தத்ர சௌனகோ பகவான் ரிஷிஹி தத்ராஜக்முர் மகாத்மானஹ முனயஹ க்ஷீணகல்மஷாஹ விஸ்வாமித்ரோ வசிஷ்டஸ்ச ஜமதக்னிஸ்ச மங்கணஹ ஆபஸ்தம்போனிமா ஆணிமாண்டவ்யஹ சத்யஹ காத்யாயனோ வசுஹ அகஸ்த்யஹ கவசோ தூம்ரஹ சிலாதோ கர்க கௌதமஹ சரபங்கோத்த மாண்டவ்யஹ சைலாதோ வேதவாக்வசுஹ வாமதேவோ விரூபாக்ஷோ ஜர்ஜரோ மௌனபோஜனஹ சனைஸ்வரோ நாம வித்வான் தௌம்யோ காலோ கணாதிபஹ
பராசரோ பரத்வாஜா ரிஷ்யசிங்கோ மகாதபாஹ அத்யங்கிரா பிருகுஷ்சைவ ஜாபாலி காஸ்யபோ மனு ஏதே சிஷ்யை பிரசிஷ்யைச்ச பஹுவர்க்கைச்ச சங்கதா யே கேச்சான்யே மகாத்மானஹ சர்வஜ்ஞாஹ ப்ரஹ்மவாதினஹ பாஞ்சகாலார்ச்சகா சர்வே ஷட்காலீனாஶ்ச சாத்விகாஹ நியமம் வ்ரத சம்பன்னாஹ சர்வே தர்ம பராயணாஹ ஏதே சர்வே முனீந்திராஸ்தே சௌனகாந்திகமாகதாஹ அன்யோன்ய குஶல ப்ரஶ்னைஹி உபவிஶ்ய யதா சுகம். நைமிஷாரண்யம் சத்ர யாகம் இதான பாகவத ஆரம்பம், அதே தான் சொல்றேன். இதுலையும் இந்த சத்ர யாகத்துல சூத பௌராணிகரை பார்த்து எல்லாரும் அவரை பார்த்த உடனே கிட்டக்க வந்து உட்கார்ந்து அன்யோன்ய குசல பிரஸ்னை சௌக்கியமா இருக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறது. பழைய காலத்துலலாம் 10 பேர் 20 பேர் ஹாலில் உட்காண்டா ஒரே பேச்சு சப்தமாக இருக்கு, 2 பேரை பேசிட்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சனேஸ்வரன் ஒருத்தன் வந்தான் உலகத்தில், எல்லாரும் பேசுறதே கிடையாது, எல்லாரும் மௌனமாக இருக்கு. இன்னும் பகவத்கீதையை மனசில் வாங்கிட்ட மாதிரி எல்லாரும் ஒருத்தன் ஒருத்தர்கிட்ட பேசுறது இல்லை. நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, கல்யாணத்தில் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் ஓர்பிடி ஈர்பிடி நாத்தாங்க ஒத்தர் பேசுறது எல்லாம் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளோதான். அவாவாளுடைய காரியத்தை பார்த்துட்டுருக்கா. 63 நாயன்மார்கள் மாதிரி ஆற்றுல போனேன்னு வச்சுக்கோங்க, 2 புள்ள 2 மாட்டு புண்ணு எல்லாரும் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பண்ணு, எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் அப்படியே வரிசையாக 63 நாயனார் பாத்திரிக்கையிலுடைய கோயிலெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி. ஆமாம், பழைய காலத்து பேச்சு உடல் இப்போ இல்லை, ஒத்தரைக்கு ஒத்தர் அவ்வளோ அந்யோன்யமா அந்யோன்ய குசல பிரஸ்னைஹி உபவிஷ்ய யதா சுகம். உத்தரக்கு உத்தர குசல பிரஸ்னம் விசாரிச்சுன்னு உத்தரக்கு உத்தர உக்காண்டான்னு இருக்கேன் இந்த ஸ்லோகத்துக்கு. தானீம் ஆகத சாட்சாத்து நாராயண இவாபரஹா, இவாலாம் பேசிந்தே இருக்கிறதே உத்தர் வரார், நாராயணனே வரா மாதிரி இருக்கு. நாராயண இவாபரஹம் வியாசசிஷ்யோ மகாயோகி, அவர் வியாசசிஷ்யர் மகாயோகி, அவர் யாரு? சூதஹா பௌராணிகோ உத்தமஹா, சூத பௌராணிகர் வர. வல்கலாஜின சம்வீதா ஜடா மண்டல மண்டிதா பஸ்ம ருத்ராட்ச மாலாபிரலங்கிருத கலேபரா சின்மாத்ர மகிலம் பஷ்யன்னே ஜகச்ச விமலாசயா பத்தாஞ்சலி புடோ தீமானே ஆனதோ வினயான்விதா ஆனந்தாஸ்ரு பரீதாட்சா முனீனாம் அக்ரதஸ்ததா. லாரியும் பார்த்த உடனே மகான்களை பார்த்தேனே, இத்தனை மகான்களை இந்த இடத்துல நைமிஷாரண்யத்தில் இந்த சத்ர யாகத்தில் உங்களெல்லாம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. தலைக்கு மேலே கையை வச்சுண்டு பத்தாஞ்சலி புட்டா ஆனந்தாஸ்ரு பரீதாட்சா, கண்ணிலேந்து ஆனந்த வாழ்வத்தை கொட்டினார் மகான்களை பார்த்த உடனே அவளுடைய பார்வை. ஆதிசங்கருடைய சரித்திரத்தில் குமாரில பட்டர்னு ஒருத்தர், இந்த குமாரில பட்டருங்கிறவர் துஷாக்னி பிரவேசம் பண்ணினார். துஷம்னா உமி, உமினால மூட்டப்பட்ட அக்னியில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டார், அதுதான் துஷாக்னி பிரவேசம். அப்படி என்னையே அவர் பெரிய தப்பு பண்ணிவிட்டார்னா, ஒரு தப்பு பண்ணல, குருட்ட ஒரே ஒரு பொய் சொன்னார். பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருட்ட ஒரே ஒரு பொய் சொன்ன, அந்த ஒரே ஒரு பொய் சொல்லிட்டோம், இந்த பொய்க்கு என்ன பிராயசித்தம்னு எல்லாரையும் போய் கேட்ட. அங்க இருக்கிறவன்லாம் சொன்னா உமிய மூட்டி அதுல இறங்கணும், உமிய மூட்டி எப்படி இறங்கணும்னு யாருக்கா தெரியுமா? உதிரும் தெரியாது. உமி அடுப்புன்னு ஒண்ணும் பழைய காலத்தில் உண்டு, இந்த கால ஸ்திரீகளுக்கு தெரியாது. இப்போ 4 அடுப்பில் சமைக்கிறான் ஒரே டயத்தில். பெங்களூரில் உபன்யாசி பேருந்தேன், இந்த வடவண்ட ஓரமாக இருக்குது பாருங்க மாமா, அந்த அடுப்பு 10 இல்லை, அதில் தான் பால் காய்ச்சிப்பேன், இந்த 3லேயும் தான் சமைச்சுப்பேன். நான் அந்த மாமி ரொம்ப நன்னா இருக்கு,
கேட்கவே ஆனந்தமா. அது பத்து இல்லாத அடுப்பு, ஒரே பீட்டத்தில் நானும் உட்காண்டிருக்கேன். சிலத்துக்கெல்லாம் பத்து எச்சலே கிடையாது. இந்த லைட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, கேஸ் அடுப்பு, அதுக்கு பத்து எச்சல் கிடையாது. அது பத்தையும் மூட்டும், சாதாரணையும் மூட்டும். மிதியடின்னு ஒன்றும், அதுக்கு பத்து எச்சல் கிடையாது. வாச கேட்டு திறக்கிற திறக்கிற பாருங்க, அதுக்கு பத்து எச்சல் கிடையாது. பத்தோடையும் துறக்கிறா, எச்சலோடையும் துறக்கிறா. ஸ்ராத்தமும் அதில் தான், வரலட்சுமி நோம்பும் அதில் தான், சீமந்தமும் அதில் தான், அதே தான் எல்லாம் அதில் தான். சிலதுக்கெல்லாம் எச்ச பத்து தீடு கிடையாது. அதுக்கு தான் வயதன் சொன்னதே வாயு பூத பவித்ரேனா. ஒரு அரை மணி வாயு அது மேலே பட்டால் அது சுத்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட தெரிஞ்சு அதுக்காக எச்சலோடு போய் வாச கதவை திறக்கக்கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை. அதனால தான் பெரியவாள்லாம் தூங்கிட்டு குளிச்சுட்டு வரும்போது கையில் சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு தெளிச்சுட்டே வருவான். வர பாதைகள்லாம் தண்ணி தெளிச்சுட்டே வருவான். ஒரு வேஷ்டியை, கொடியில் இருக்கிற வேஷ்டியை தலைத்தால புரோட்சிச்சுட்டும் அப்படி தான் எடுத்து கட்டிப்பேன் பழைய காலம். இனிமேல் ஆச்சாரம்லாம் எங்கே பார்க்க போகிறோம் யோசிச்சு பாருங்க. கொடி மடி எல்லாம் ஓம் தத் சத், ஒன்றும் கிடையாது. இப்போ அதனால தான் அந்த பூஜை பலிக்கிறமா பலிக்கலையா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் பூஜை நடக்கிறது, எல்லா ராத்திரியும் பூஜை நடக்கிறது, ஆனால் எல்லாம் பலிக்கிறதா வினா கேள்வி கேட்க, அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. பதில் தெரியாத வினாவாக இருக்கு. ஏன்னா ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம் இல்லாத பண்ற பூஜை அவ்வளவான பலனை கொடுக்காது. இந்த சுத்தினா அந்த சுத்தி, அந்த ஆச்சாரம்னா அந்த ஆச்சாரம். கேரளால நம்பூதிரி குனிஞ்சு குனிஞ்சா ஸ்நானம் பண்ணும் போது தலை நனைஞ்சு விடுத்தா, தலை நனைஞ்சு விடுத்தாம்மா கிட்ட இருக்கிறவன்ட மேலே இருக்கிறவன பார்த்து சரியா தலை நினைலன்னா இன்னும் நாலு தடவை முக்கி முக்கி ஸ்நானம் பண்ணி எழுந்து ஈரத்தோட வந்து அந்த சுவாமிய பூஜை பண்றதுனால தான் அந்த மந்திரம் பலிக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த துஷாக்னி பிரவேசம் அடுப்பு மூட்டது, குமிட்டி அடுப்பு மூட்டுறதுன்னா எப்படி எடுத்து தெரியுமோ, ஒரு மர அடுப்பு இருக்கும், அந்த மர அடுப்புக்கு நடுப்புல ஒரு நைசில் பவுடர் டப்பாவை வச்சு சுத்தீவிர உமிய வச்சு நன்னா அமுக்கிவிட்டு கிடுக்கு கிடுக்குன்னு நல்லா கிடுக்கிவிட்டு மெதுவாக ஆட்டாமல் அசங்காமல் அந்த நைசில் பவுடர் டப்பாவை மேலே எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் லேசாக அந்த ஓட்டையில் போட்டு ஒரு சின்ன மூங்கில் செம்பை வச்சு வெளியே எரிய விட்டால் சூப்பராக வெந்நீர் போடலாம், எல்லாம் பண்ணலாம், பால் காய்ச்சலாம் எல்லாம். அது மாதிரி ஆறுக்கு ஆறு குழியை வெட்டி உள்ள நடுப்பில் உட்காந்துன்னு சுத்தீவிர உமியை கொட்டி வச்சுன்னு குமாரில வெட்டர் தனக்குத்தானே துஷாக்னி பிரவேசம் பண்ணின்னு சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டார். நான் உள்ள நிற்கிறேன், எல்லாரும் போட்டு நாலு ஓரத்துலேயும் அக்னியை வைத்து விடுங்கள். அந்த அக்னி அப்படியே எரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கணிஞ்சு வந்து சரீரத்தை எரிக்கும், அதுதான் துஷாக்னி பிரவேசம். பழைய காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இந்த ஹிந்து மதம், அவர் ஹிந்து மதத்துக்காக தான் மெனக்கெட்டார் குமாரில பட்டர். இன்னும் சொல்லட்டோமா, குமாரில பட்டருங்கிறவர் முருகனுடைய அம்சம். பாகவதம் முழுக்க இப்ப சொல்றாளே, இந்த பாகவதத்தை முழுக்க சொன்னவர் சனத்குமாரர். சனத்குமாரர் முருகனுடைய அம்சம். எங்க வேணாலும் போங்கோ, எந்த புராணத்தை வேணாலும் பெறட்டுங்கோ, அங்க மறைமுகமா முருகன் வந்து நிற்பான். முருகன் இல்லாத புஸ்தகம் கிடையாது. எல்லா இடத்துலையும் முருகனுடைய வைபவம் உண்டு. என்ன அவர் மூத்த தெய்வம் இல்லையா? அப்ப அக்னியில் அப்படி எரிக்கும் பொழுது ஆதிசங்கர் அப்படி கரையில் வந்து நிற்கிறார். உள்ள அக்னி மேலே ஆதிசங்கர். ஆதிசங்கரை பார்த்த உடனே குமாரில பட்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ வந்தேளே நீங்கள், ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்திருந்தேளே ஆனால் நான் இந்த அக்னியில் இறங்கியிருக்க மாட்டேன். ஏன்? மகதவலோகனமேவ பிராயஷ்சித்தம் விதீயதே. மகான்களை நம்ம கண்ணால அவலோகனம் கண்ணால பார்த்தோமேயானால் அதுவே நம்ம பண்ணின பாபத்தை எல்லாத்தையும் போக்கிடும். நீ போய் நமஸ்காரம் பண்ணி அவ கையை தூக்கணும்னு அவசியம் இல்லை, அவ கண்ணால பார்த்தாலே போறோம். அதுக்கு மிதாட்சின்னு ஒரு வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்துல சொல்லும்போது மகதாம் அவலோகனம் வா மகத்பிஹி அவலோகனம் வா,
நீ மகானை பார்த்தாலும் போறும், மகான் ஒன்னை பார்த்தாலும் போறும், பிராயசித்தன்டா, அதுவே மகா பிராயசித்தம், அதுவே பாபத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கு சொல்ல வந்த? அப்படி குமாரில பெட்டர் வந்து ஆதிசங்கரை பார்த்து சொல்றார், நீங்க ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தீர்களே, ஆனால் நான் அக்னியில் இறங்கி இருக்க மாட்டேன். உங்களை பார்த்த உடனேவே இந்த குரு துரோகங்கிற பண்ணின பாவம் எல்லாமே நிவர்த்தி ஆயிருக்கும். அதுபோல இந்த இடத்துல சூத பௌராணிகர் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரையும் பார்த்த உடனே தலைக்கு மேல கைய வச்சுண்டு கண்ணில பாஷ்ப ஆனந்த பாஷ்பத்தை கொட்டிண்டு, ஆஹா, இத்தனை மகான்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. திருஷ்டுவாத்தம் முனைய சர்வே ஹர்ஷ கத்கத பாஷினாக ஸ்வாகதே நாசனேனைவ பாத்ய அர்க்யாதிவரஞ்சசா பிரஸ்யாம் சம்பவைஷேனம் சானந்தம் முனிபுங்கமம் கதக்ளமமதாலோக்கிய சூதம் பௌராணிகோத்தமம் பப்ரச்சுஹு முனய சர்வே ஸ்ரோது காமாஹ கதா சுபா. வா, எல்லாரும் சொன்னா அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு சிரமம்னா நிவர்த்தியான பின்பு அவர் சௌக்கியமா இருக்கு ஆன பின்பு அவரை பார்த்து கதைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்க, போ பூசூத மகாபாகா புராணார்த்த விசாரதா ஸ்வத்தா ஸ்ருதான்யசேஷானி புருஷார்த்த பிரதானி ச ஸ்ருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி தர்மஜாதானி மானதா. போ பூசூத மகாபாகா, ஹே சூத பௌராணிகரே, மகாபாகியசாலியே, நீர் யாரு? புராணார்த்த விசாரதா, புராணங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்பதில் வல்லமை படைத்தவர். ஸ்வத்த ஸ்ருதான் நியசேஷானி, நீங்க சொன்னதான புராணங்கள் எல்லாத்தையும் நாங்க கேட்டிருக்கோம். ஸ்வத்த ஸ்ருதான் நியசேஷானி புருஷார்த்த பிரதானிச்ச, புருஷார்த்தம் தர்ம அர்த்தம் காம மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய புராணங்கள்லாம். அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி தர்ம ஜாதானி மானதா. ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்ட சகல தர்மத்தையும் சொல்லக்கூடிய புராணங்கள் எல்லாம் உங்கள் வாயால நாங்கள் கேட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, இதானீம் இப்பொழுது ஸ்ரோது மிச்சாமஹா, கேட்க ஆசைப்படுறோம். யார பத்தி? குஹஸ்ய பரமாத்மனா, முருகனுடைய வைபவங்களை கேட்க ஆசைப்படுறோம். குஹஸ்ய பரமாத்மனா கதாம் கலிமகௌகானாம் வித்வம்சன வினோதினீம் புராதாரகசம்ஹாரம் சூரசம்ஹாரமேவச விதாய லோக ரக்ஷார்த்தம் தேவரிஷி விதி பூஜிதா ரிஷிபிஃ பிரார்த்திதோ தேவா சர்வேஷாம் சர்வகாமதா சிந்து தீரே ஜயந்தியாக்கே கந்தமாதன பர்வதே தரிசனாதே ஸ்மரணாதே நிருணாம் புக்தி முக்தி பலப்ரதா சாநித்யம் குருதே அத்யாபி சக்தித்வய சமன்விதா இதி த்வத்த ஸ்ருதஃ பூர்வம் ஷண்முகஸ்ய மகேஷிதுஹூ.